இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் பாத்தீங்கன்னா பேஜ் பிளஸ். பேஜ் பிளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஈக்குவல்ஸ் டு போட்டோஷாப் அப்படின்னு சொல்லலாம். போட்டோஷாப் அப்படின்றது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சது தான். போட்டோஷாப் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோன்றத பாத்தீங்கன்னா, போட்டோ நார்மலா இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து கலர் மாத்துறதுக்காகவோ இல்ல எந்த மாதிரி வேணும் நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு போட்டோ வந்து எடிட் பண்றதுக்காக நம்ம வந்து போட்டோஷாப்பை யூஸ் பண்றோம். சேம் கான்செப்ட் தான். ஆனா இதுல வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். போட்டோஷாப்பை கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பேஜ் பிளஸ்ங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு சாஃப்ட்வேரா இருக்கும். இப்ப பேஜ் பிளஸ்க்குள்ளார போலாம். நம்மளுக்கு வந்து பேஜ் பிளஸ் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விதமான வெர்ஷன்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்றது இருக்கு. ஒன்னு வந்து X6 அப்படின்னு சொல்லக்கூடியது, X9 அப்படிங்கிறது இன்னொன்று. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, டூல்ஸ் வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க. X9, X6 கம்பேர் பண்றப்ப X9ல டெவலப் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து டூல்ஸா இருக்கலாம் இல்ல மெனுஸா இருக்கலாம், சேம். நம்ம எடிட் பண்றது எல்லா மெத்தடும் ஒரே மெத்தட் தான். இதற்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம பேஜ் பிளஸ்க்குள்ளார போகலாம். இப்போ நீங்க பேஜ் பிளஸ் அப்படிங்கறது எங்க போய் ஓபன் பண்ணுவீங்க நார்மலா? விண்டோ கீழே போயிட்டு பேஜ் பிளஸ் நீங்க இங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் காமிக்கும். நீங்க ரெண்டுமே வச்சிருந்தீங்கன்னா X6 X9 ரெண்டுமே வச்சிருந்தீங்கன்னா ரெண்டுமே காமிக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை ஓபன் பண்ணிக்கிறோம். இப்ப X9 அப்படிங்கறத ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ண உடனே உங்களோட பேஜ் வந்து இதுவா தான் இருக்கும். இப்ப இதுல போயிட்டு நான் இப்ப எதுவுமே கொடுக்க போறது இல்ல. எனக்கு இந்த பேஜ், அதாவது இந்த டிஸ்பிளே ஆகுது இல்ல இந்த பாக்ஸ், அந்த டயலாக் பாக்ஸ் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. என்னன்னு எனக்கு தெரிய வேணாம். என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜஸ் வரும். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்சிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு கஸ்டமைஸ் பேப்பர் சைஸ் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபைல், எடிட், வியூ, இதெல்லாம் நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா வேர்டா இருக்கலாம் இல்ல எதுல பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த ஃபைல்ன்ற ஒரு மெனு வந்து காமனா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கு. இங்கேயும் நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்றதை நம்ம பொறுமையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபைல். ஃபைல் அப்படிங்கிறதுல நம்ம அதுல என்ன பார்க்க போறோம்னா நியூ, அதாவது நியூவா ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்றது தான். இப்ப ஆல்ரெடி தான் எனக்கு ஒரு ஷீட் இருக்கே, எனக்கு இந்த ஷீட்டோட சைஸ் என்னன்னு தெரியல. அப்ப பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஜஸ்ல போயிட்டு எனக்கு இப்போதைக்கு தேவையானது ஒரு A4 ஷீட். அந்த A4 ஷீட்டை நம்ம எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இப்ப அதுக்கு நம்ம எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, இங்க பப்ளிகேஷன் செட்டப் அப்படிங்கிறது இருக்கு. இதுல போறோம். இதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது யூனிட்ஸ் இருக்குல்ல யூனிட்ஸ். இப்போ எனக்கு வந்து இன்ச்சஸ்ல வேணுமா? இப்போ பேப்பருங்கிறது A4 பேப்பர் அப்படி நார்மலா இருக்கும். இப்போ நான் A4 பேப்பர்ல ஒரு டிரா பண்றேனோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ஷேப்ஸ் வந்து எந்த மாதிரியான, இப்ப ஒரு கஸ்டமர் நம்மள்கிட்ட வந்து கேக்குறாங்க எனக்கு 12 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த இன்ச்சஸ், அந்த இன்ச்சஸ் அந்த யூனிட்ஸ் நம்ம எங்க போய் மாத்துறது அப்படிங்கறத நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகுது. இதுல நம்ம இப்போதைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேஅவுட்ல போயிட்டு ரூலர்ஸ் அப்படிங்கிறது, இந்த ரூலர்ஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ்ன்றது நம்மளுக்கு இப்ப இன்ச்சஸ்ல இருக்கு, டிஃபால்ட்டா இன்ச்சஸ்ல இருக்கு. இப்ப எனக்கு இன்ச்சஸ்ல வேணாம், சென்டிமீட்டர்ல வேணும் அப்படின்னா இந்த இன்ச்சஸ்ன்றதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் அதாவது யூனிட்ஸ் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்பதான் நான் என்ன பண்ண போறேன்னா பேஜை மாத்த போறேன். இப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ் என்ன விதமான பேஜ் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது கஸ்டம், கஸ்டமைஸ் பேஜ் அப்படின்னு சொல்றது, அதாவது நம்மளாவே ஒரு சைஸ் கொடுத்து ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய பேஜ். இது என்னன்னா கடைசியா வந்து ஓபன் பண்றப்ப நம்மளுக்கு தேவையான ஒரு பேஜ் சைஸ் ஓபன் பண்ணியிருந்தது, இதனால இப்ப வந்து நம்மளுக்கு ஓபன் ஆகுறப்ப அதே பேஜ்ல காமிக்குது. இப்ப எனக்கு இது வேணாம், A4ல வேணும் அப்படின்னா பப்ளிகேஷன் செட்டப்ல போறீங்க. இந்த பப்ளிகேஷன் செட்டப்ல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையானது வந்து A4 பேப்பர். இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது ரெகுலர் புக்லெட் பப்ளிகேஷன் அப்படின்றதுல இங்கே கஸ்டம்னு இருக்கு. இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா A4 அப்படின்றத செலக்ட் பண்றேன். A4 நார்மல் A4 மட்டும் செலக்ட் பண்ணா போதும். இதுல எக்ஸ்ட்ரா பிளஸ் ரொட்டேட்டட் அதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. A4ன்றதை கிளிக் பண்றோம்.
கிளிக் பண்ணி நீங்க ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த ஏ ஃபோர் ஷீட் வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா லேண்ட்ஸ்கேப். உங்களுக்கு நார்மலாக தெரியும் லேண்ட்ஸ்கேப்னா என்ன, போர்ட்ரேட்னா என்னன்னு தெரியும். இப்போ இது எப்படி எனக்கு போர்ட்ரேட்டாக மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேப்பர் சைஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஓரியன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓரியன்டேஷனில் போயிட்டு எனக்கு வந்து என்ன இருக்கக்கூடிய பேஜை போர்ட்ரேட்டாக என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ போர்ட்ரேட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததா பார்க்க போறது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பேஜ் செட் பண்ணக்கூடியது. பேஜ் செட்டை பார்த்தாச்சு, யூனிட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றோன்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, நான் சொன்னேன்ல ஃபைல்ல நியூ பப்ளிகேஷன் அப்படிங்கிறது நார்மலா நீங்க வேர்டா இருக்கலாம் இல்ல போட்டோஷாப்பா இருக்கலாம். ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட்கட் என்ன கொடுப்பீங்கன்னா கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா நியூ ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதே கான்செப்ட் தான் இதுலயும், நியூ பப்ளிகேஷனுக்கு கண்ட்ரோல் என்னன்னு கொடுக்குறீங்க, என்னன்னு கொடுத்தோன்னே இதுல ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு வேணுன்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா பேஜஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இது டிஃபால்ட்டா இப்போ நீங்க வேர்டு வந்து என்னவா இருக்கணும் டாக்குமெண்ட்னு இருக்கும், இதே வந்து பேஜ் பிளஸ் அதாவது போட்டோஷாப் அப்படிங்கறத வந்து பிஎஸ்டி ஃபைல் ஃபார்மெட்ல இருக்கும். இது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டா பப்ளிகேஷன் 1 2 3 இது மாதிரி பப்ளிகேஷன் அப்படின்றத போட்டு சேவ் ஆகும். இப்போ இதுல நம்ம பார்க்க போறது ஃபைல்ல நியூங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஷேப் கொண்டு வந்து வச்சு அந்த ஷேப்பை எந்தெந்த விதமான எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முதல் நான் என்ன பண்ணேன்னா இது டூல்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஷேப்ல போயிட்டு எனக்கு தேவையான ஷேப் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்றத நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி நான் எஸ்கேப் பண்றேன், திரும்பி அகெயின் போறேன், ரெக்டாங்குலர் ஷேப்ன்றதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்னது பிளேஸ் மல்டிபிள் பிளேஸ் பை பவுன்ஸ் லைன் ஸ்டைல் இந்த மாதிரி வருது. நான் வருது இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை நான் ட்ரா பண்றேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று வந்துருச்சு. இப்போ இந்த ஷேப்ல எப்படி வந்து கலர் ஃபில் பண்றது, ஹேர் லைன் எப்படி ரிமூவ் பண்றது, இந்த லைன் இருக்கு இல்லையா அதாவது அவுட்டர் நான் சொன்னதை ஹேர் லைன் இருக்குல்ல ஹேர் லைனோட வித்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஷேப் வச்ச உடனே இந்த ஷேப்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் மேலே வந்துடும். நான் சொன்னேன் இதுல லைன் ஸ்டைலுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுக்கு போறது ஒண்ணுதான். இங்கே போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா லைனோட வித் அதாவது ஸ்டைல் பார்டர் இருக்கு இல்லையா ஹேர் ஸ்டைல வந்து நான் என்ன பண்றேன்னா இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ 5 பாயிண்ட்னு கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியுதா டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா கார்னர் ரேடியஸ் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. கார்னர்னா நம்ம எதை சொல்லுவோம், இதுதான் கார்னர், இது இந்த 4 பாயிண்ட் கார்னர். அதே மாதிரி இன்னும் ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் எத்தனை பிளேசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்றோம். ஆனா இது ஆக்சுவலா 9 இருக்கு. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இதுல சென்டர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். நீங்க ஆக்சுவலா இதுல மூவ் பண்றப்ப பாத்தீங்கன்னா காமிப்பாங்க சென்டர் பாயிண்ட் அப்படிங்கறது தெரியுதா. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த அது காமிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா இது இந்த பிளேஸ் நான் ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுது இப்ப இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட் தெரியுது. இப்ப இந்த சென்டர் பாயிண்ட் தெரிஞ்ச பிறகு நம்ம இந்த ஷேப்பை என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அழகா எனக்கு வேணுன்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஆங்கிள் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இதுல எப்படி கலர் ஃபில் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கலர் ஃபில் பண்றது நார்மலா நமக்கு ஈஸியா தெரிஞ்சதுதான், எல்லாத்துலயுமே ஒரே மாதிரிதான். இங்க பாத்தீங்கன்னா அது ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபில் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் கலர் ஃபில் பண்ணக்கூடியது. இந்த கலர் ஃபில் பண்றதுல டிஃபால்ட்டா ஒயிட் கலர் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல வெளியில வச்சு பாருங்க டிஃபால்ட்டா ஒயிட் கலர் ஃபில் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வேற எந்த கலர் ஃபில் ஆகணுமோ அந்த கலர் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரெட் கலரோ கிரீன் கலரோ எந்த கலர் வேணுமோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன இருக்கு ஹேர் லைன் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் லைன் கலர் எனக்கு பிளாக் வேணா, எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல என்ன இருக்குன்னா லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இது என்ன கொடுத்துருக்காங்க சூஸ் த கரண்ட் லைன் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு லைன் கலரே வேணானா எப்படி மாத்தலாம், இல்ல லைன் கலர் இருக்கணும் அப்படின்னாலும் அது வேற என்ன கலரா மாத்தலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் லைன் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பாக்குறேன். நான் என்ன பண்றேன் லைன் கலர் வந்து டார்க் ப்ளூன்னு கொடுக்குறேன். கொடுத்தோட என்ன ஆயிடுச்சு இது
இது வந்து அந்த அளவுக்கு சரியா தெரியல. நான் என்ன பண்றேன்னா ரெட் கலர் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா லைன் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. இல்ல எனக்கு வந்து லைனே தெரியக்கூடாது அப்படின்னா அது எப்படி மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பேலட்லயே இங்க பாத்தீங்கன்னா நன் அப்படின்னு இருக்கு. இந்த நன் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு அவுட்டர் லைன் வந்து ஜீரோ ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா இந்த லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்க வருது. இங்க நான் சொன்னேன் இங்க ஃபைவ்னு கொடுத்தீங்க இல்ல, அதனாலதானே எனக்கு இவ்வளவு திக்கா வந்துச்சு. இதே இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஜீரோன்னு கொடுக்குறோம். இப்ப இந்த ஜீரோன்னு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லைனோட வேல்யூ வந்து ஹேர் லைன் காமிக்காம போயிடுச்சு. இப்ப இதே மாதிரி எனக்கு வந்து என்ன இருக்கட்டும், லைன் இருக்கட்டும், லைன் வந்து ரெட் கலர்ல இருக்கட்டும், ஆனா ஃபில் கலர் வந்து டிரான்ஸ்பரண்டா, அதாவது எதுவுமே இருக்கக்கூடாது கலர் உள்ள அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன பண்றேன்னா நன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா ஒயிட் மாதிரி தெரியுது, ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் ஷீட்ல இருக்கிறதுனால. என்ன பண்றேன், இதை மூவ் பண்ணி இப்படி வெளியே வைக்கிறேன். இப்ப இது பேர் என்னன்னா டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. இப்ப நன் கலரோட அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு புரியுதா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்துட்டு கிளாஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஷேப் எப்படி போடுறது, ஒரு பேஜ் எப்படி செட் பண்றது, அந்த பேஜோட யூனிட்ஸ் எப்படி மாத்துறது, யூனிட்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் பேஜஸ் வந்து எங்க போய் செலக்ட் பண்றோம், பிளஸ் நியூ பப்ளிகேஷன்லாம் என்ன, அது இல்லாம ஷேப்ஸ்னா என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்துருக்கோம்.